காவியம் காடு வெட்டியார் அவர்கள் இலக்கை இலக்கை நிலத்தை கையகப்படுத்திவிட்டு அரசு அதிகாரிகள் இங்கிருந்து போக முடியாது என்று எச்சரித்தவர் மாவீரன் அவர்கள். 35,000 ரூபாய் கொடுத்தாங்க, 15 லட்சமாக நீதிமன்றம் கொடுத்தது. அதை எதிர்த்து டிட்கோ உயர்நீதிமன்றம் சென்றது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. அன்பு பெரியவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இடம் அடையாளம் இல்லாத நிலமாக மாறியிருக்கும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி சின்னையா அவர்கள் பேச வேண்டும், அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும். இந்த மக்களை சந்திக்க நான் வருகிறேன் என்று 2 நாட்களுக்கு முன்பாக சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் பணியாற்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். ஏற்பாடு செய்தார்கள் என்று தெரிந்த உடனேயே நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஓடோடி சென்று முதலமைச்சரை சந்தித்து அதற்கு நன்றி தெரிவித்து நாங்கள் தான் இந்த திட்டத்தை ரத்து செய்ய காரணம் என்று அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கேட்கிறேன், இந்த நன்றி தெரிவிக்க சின்னையா அவர்கள் வருகிறார் என்ற உடனேயே ஓடுகிறார்கள். அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது பல ஊர்களில் இருந்து இளைஞர்கள் வாகனங்களில் வருவதற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது காவல்துறை ஒரு எச்சரிக்கை கடிதத்தை கொடுத்து பின்னால் வாகனங்கள் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. காவல்துறைக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த சமூகம் ராணுவத்தையே பார்த்த சமூகம். காவல்துறையெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று 2002 ஆம் ஆண்டு இதே மண்ணில் இந்த நிலக்கரி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு வந்த பிறகு போராடியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மக்கள் மீது உரிமையோடு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார். தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆட்சி எதிர்காலத்தில் வர வேண்டும், நாம் எல்லாம் அதற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்திலே எழுச்சி உரையாற்றுவார்கள். ஜெயங்குண்டம் பகுதியில் 13 கிராமங்களில் 8,300 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி 30 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அகதிகளாக மாற்றி அவர்களை கொடுமைப்படுத்தி சாதாரண ஒரு நல்ல காரியம் கூட செய்ய முடியாத அளவிற்கு இங்கே நம்முடைய மக்களை துன்புறுத்திய அரசை எதிர்த்து மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே கடுமையான போராட்டங்களை நடத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் மாவீரன் காடுவெட்டியாரை அழைத்து அங்கே நீ போராட வேண்டும், மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு நம்முடைய காடுவெட்டியார் அவர்கள் இங்கே வந்து போராடி ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று பல போராட்டங்களை நடத்திய பிறகு இன்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலத்தை மீண்டும் உங்களிடம் அரசு ஒப்படைக்க முடிவு செய்திருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் போராட்டம் நடத்திய மருத்துவர் ஐயா அவர்கள், நம்முடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுத்திருக்கிறது. இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கின்ற இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம், என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் பாலு அவர்கள், மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள்,
மாவட்ட தலைவர் சின்னதுரை அவர்கள், செயற்கு உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள், முன்னாள் மாநில துணைத் தலைவர் ராமதாஸ் அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள், உலக சாமிதுரை அவர்கள், தங்கராஸ் அவர்கள், ராமநாதன் அவர்கள், ராமச்சந்திரன், தினகரன், பன்னீர், ராமசாமி, கிராம நாட்டார்கள், படநிலை செந்தில் அவர்கள், மேலையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், இங்கே எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேல் என்னை அன்போடு வரவேற்ற என்னுடைய தம்பிகள் இளம் சிங்கங்களே, என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தங்கைகள், சகோதரிகள், காவல்துறை நண்பர்கள், வீட்டை உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பரிவார வணக்கங்கள். இங்கே உங்களை சந்திக்கின்ற இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம், காரணம் 30 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகு இந்த நிலத்தை மீட்டெடுத்து உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த சூழல், அதிலும் 2 கிராமத்திற்கு இன்னும் அறிவிப்பு வரவில்லை, அந்த அறிவிப்பை வரவைப்போம், உறுதியாக வரவைப்போம். 30 ஆண்டு காலம் ஒரு நீண்ட காலம் கடுமையான போராட்டங்கள். இதற்கு முக்கிய காரணம் நெய்வேலி, அங்கே கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி பகுதியில் 1956 அங்கே வாழ்ந்து கொண்ட மக்களை, 45 கிராமத்தை சார்ந்த மக்கள், கிட்டத்தட்ட 34,000 ஏக்கர் நிலம் அது, ஒரே நாளில் அந்த மக்களை அப்புறப்படுத்தி அகதிகளாக மாற்றிய அரசாங்கம், NLC நிறுவனம் என்று அங்கு அறிவித்தார்கள். அந்த நிலை இங்கே உங்களுக்கு வரக்கூடாது என்றுதான் மருத்துவர் ஐயாவும் காடுவெட்டியாரும் இத்தனை ஆண்டு காலம் போராடி 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 இன்று நமக்கு கிடைத்த வெற்றி.